ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து 7th ஸ்டாண்டர்டுக்கான ஷார்ட்கட் வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து 6th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாராக சித்திரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சித்திரம்னா ஓவியம், ஓவியம் வந்து வரைகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 அடிக்கு இருக்குது. ஸோ 100 அடிக்கு ஒரு ஓவியம் வந்து வரைகிறாங்க. அதோடய கையில் வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக வந்து கொய்யாப்பழம் இருக்கிற மாதிரி, கொய்யா கனி இருக்கிற மாதிரி வந்து வரைகிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த கனியிலிருந்து அந்த சாறு வந்து கீழே விழுகுது. ஸோ கீழே விழுகிறப்போ கீழே இருக்க அந்த எறும்பு பூச்சிங்களாம் வந்து அந்த சாறை வந்து குடிக்கிற மாதிரி அழகாக வந்து ஒரு ஓவியம் வந்து வரைஞ்சிருக்காங்க. அப்போ பெருஞ்சித்திரனார்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சித்திரம் அப்படின்னு அதிலே ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்திரம் அப்படின்றப்போ ஒரு 100 அடிக்கு வந்து ஒரு சித்திரம் வந்து வரைகிறாங்க. அதில் கையில் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா கொய்யாப்பழம் வந்து இருக்குது. ஸோ அந்த கொய்யாப்பழத்தில் இருந்து கனிச்சாறு வந்து கீழே விழுகுது. அந்த சாறை வந்து கீழே இருக்க எறும்புகள் பூச்சிகள்லாம் குடிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக ஓவியம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது பெருஞ்சித்திரனார்னா 100 ஆசிரியம், அதான் 100 அடிக்கு அப்படின்றப்போ 100 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 ஆசிரியம். அடுத்து அந்த கொத்து கொத்தா அப்படின்றப்போ பாவிய கொத்து. அடுத்து கொய்யாக்கனி, அது கையில் இருக்கிறது கொய்யாக்கனி. அந்த கொய்யாக்கனியிலிருந்து தான் என்ன வரும், கனிச்சாறு வந்து வரும். அப்போ 4 நூல்கள் இருக்குது: 100 ஆசிரியம், பாவிய கொத்து, கொய்யாக்கனி, கனிச்சாறு. இதுதான் வந்து பெருஞ்சித்திரனாரோட